எப்போ உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய விரிசல் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள் எப்போ உடல் பாகங்களின் மீது, உடல் அங்கங்களின் மீது, காமத்தின் மீது மட்டுமே இருக்கின்றதோ, அப்போது வந்து உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு, வெதர் இட் கேன் பி அ பாய் ஆர் கேர்ள், யாராக வேணால் இருக்கலாம், அவங்களுடைய குணத்தை காதலிக்கணும். ஒருவேளை குணமே நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நான் இந்த ஜென்மத்தில் பூரா நல்லதானங்க பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் அப்படி அமைஞ்ச மாதிரியே தெரியலையே, போன ஜென்மத்தில் ஏதோ பஞ்சாயத்து பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று கடவுள்கிட்ட சரண்டர் ஆயிருங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஞானி ஆயிருங்க. நீங்கள் ஞானி ஆகிட்டீங்கன்னா எதுவுமே உங்களை பாதிக்காது. எது உங்களுக்கு நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு அன்பு மட்டும் கொடுக்கக்கூடிய தன்மைக்கு வரும்போது அந்த அன்பு என்பது அவர்களை மாற்றிவிடும். குருவே சரணம். நான் ஷர்மிளா, லாஸ்ட்டாக சேலம் கிளாஸ் அட்டன் பண்ணேன். குருவே சரணம் அப்படிங்கிற அந்த மந்திரா வந்து அர்ப்பணிப்போட சொல்லும்போது உண்மையாலுமே ஒரு பெயின் ரிலீஃப் மந்த்ரா. பெயின் ரிலீஃபுங்கிறது பாடி பெயின் சொல்லலை, அப்படியே அப்படி ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குது அந்த உள்ள சோல், அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் தருது. இந்த கிளாஸ் அட்டன் பண்ண எல்லாருக்கும் தெரியும், பிரதரோட வீடியோ பார்த்த எல்லாருக்குமே வந்து அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஈர்ப்பு வந்து சும்மா ஏற்படாது. இவங்க நம்ம ஈர்க்கப்படுறோம் அப்படின்னா உண்மை இருந்தால் தான் உண்மையான சோல் ஈர்க்கப்படும். ஏன்னா சோல்ங்கிறது உண்மைங்கிறது நாங்கள் கிளாஸ் பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். அது உண்மைத்தன்மை, அன்புத்தன்மை, கருணை எல்லாமே உணர்வில் தான் இயங்கிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் கிளாஸில் தான் புரிஞ்சுக்கிட்டோம். உண்மையான ஒரு தன்மையை அந்த தீட்சை கொடுக்கும்போது அந்த உங்களோட ஒவ்வொரு வேர்ட்ஸ்லையும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ்லையும் அப்படி நல்லா புரிய வைக்கிறது தான் ஒரு குருவோட தன்மை. அந்த அது வந்து கண்டிப்பாக குருவே சரணம்னு உங்களை சொல்லி தான் ஆகணும். ஆனால் நான் சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் விதைக்கப்படுற ஒவ்வொரு மாணவர்களும் ரொம்ப சூப்பராக வந்துட்டு கல்டிவேட் ஆகும் வாங்கங்கிறது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக பிலீஃப் இருக்குது. நம்ம பார்க்க வேண்டிய இடமே விதை தான். இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுறதும் அது தான். நாங்களும் ஃபுல்லஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணுவோம். எப்போவுமே வந்துட்டு பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு ஒவ்வொரு செங்கலாக இருப்போம். நாங்களும் உங்களுடைய மாணவர்கள் தான். குருவே சரணம், ரொம்ப தேங்க்ஸ். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். காமம் சலித்துவிடும், காதல் செய்யுங்கள், அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். காமம் என்பது கடைசி வரைக்கும் சலிக்காது அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் காதல் இல்லாத காமம் என்பது குடும்பத்தில் விரைவில் சலித்துவிடும். காமத்தில் அடுத்தடுத்து தேடி போயிட்டே இருப்பீங்க. காமம் கடைசி வரைக்கும் சலிக்காது, அது வேறு மேட்ரு. ஆனால் ஒரே இடத்துல இருக்குமான்னு கேட்டால், குறிப்பாக இதை நான் பேசுகிறது கல்யாணம் செய்து கொண்டவர்களுக்காக தான் நான் பேசுகிறேன். எப்போ உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய விரிசல் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள் எப்போ உடல் பாகங்களின் மீது, உடல் அங்கங்களின் மீது, காமத்தின் மீது மட்டுமே இருக்கின்றதோ, அப்போது வந்து உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு, வெதர் இட் கேன் பி அ பாய் ஆர் கேர்ள், யாராக வேணால் இருக்கலாம், அவங்க ஈஸியாக சென்ஸ் பண்ணிடுவாங்க. இவரோட கவனம் நம்மளை நல்லா பார்த்துக்கிறதுல இல்லை, இவரோட கவனம் நம்மளுடைய உடல் அங்கங்களின் மீது தான் இருக்கிறது. உடல் அங்கங்களை எண்ணினீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் எத்தனை அங்கங்கள் இருக்கும்? என்ன ஒரு 100 அங்கம் இருக்குமா? 100 ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப டீப்பாக போனாலே 100 இருக்காது. அப்போ அந்த 100 அங்கங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து வெறுத்து விடும், கடுப்பாயிரும். அப்போ கடைசி வரைக்கும் காதல் என்பது தான் ஜெயிக்கும். காதலோடு நீங்கள் காமத்தை அணுகி பாருங்கள். ஒவ்வொரு முறையும் அந்த காமம் மிக அருமையாக, மிக அற்புதமாக இருக்குது. இதை தான் வந்து திருவள்ளுவர் வந்து 1330 குறளில் சொல்லியிருக்கிறாரு. ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின் அப்படிங்கிறார். அப்போ என்ன ஊடுதல்? அந்த ஊடுதல்ன்றது என்ன? கட்டி அணைத்து முத்தமிடுறதெல்லாம் கடந்து அந்த அன்போடு, அந்த காதலோடு அந்த காமம் செய்வதுதான் மிகச்சிறப்பு அப்படின்னு வந்து வள்ளுவ பெருமானே சொல்கிறார். அப்போது நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்ன? காமம் என்பது ஒரு மனிதனுக்கு அவசியம்தான். குறிப்பாக கல்யாணம் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா மெயினான தேவை என்பது உடல் தேவைக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அப்போ மெயினான தேவை உடல் தேவை என்று இருக்கும்போது நீங்கள் தயவு செய்து காதலிக்கணும். எப்படி காதலிக்கிறது? அவங்களுடைய குணத்தை காதலிக்கணும். ஒருவேளை குணமே நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? சரிங்க, உண்மையாகவே ஒருத்தங்க கேரக்டர் நல்லா இருக்குன்னா நான் வந்து லவ் பண்ணலாங்க. கேரக்டரே நல்லா இல்லைன்னா நான் எப்படிங்க லவ் பண்ணுறது? அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? அவங்கள பாடுத கேள்வி வரும், இது எனக்கு தெரியவே இல்லையேங்க, நான் என்னங்க பண்ணுறது? சரி, தெரியவே இல்லை அப்படின்னா அப்போ அந்த மாதிரியான குணங்கள் இருக்கக்கூடியவங்கள தேடி பார்த்து கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணுறது அவசியமா அவசியம் இல்லையா? யோசிச்சு பாருங்கள்.
நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தாங்க, பட் நல்ல கேரக்டரா அப்படின்றத நான் எப்படிங்க தெரிஞ்சுக்கேன். இதுக்கு பேர் தான் கர்மா. இப்போ பாருங்கள், எல்லாமே அங்கே தான் வந்து நிற்கும். நீங்கள் நல்ல செயல்களை செய்யும்போது உங்களோட லைஃப் பார்ட்னர் மிக சிறப்பாக அமைவார்கள். நிறைய நல்லவங்க இருக்காங்க, ஆனால் உங்கள் கண்ணில் போடுறது ரொம்ப 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 கஷ்டம். இதனால தான் சொல்கிறாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ன்றாங்க. மனைவி அமைகிறது மட்டும் இறைவன் கொடுத்த வரம் இல்லை, கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம் தான், தாய் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம் தான், நல்ல நண்பன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம் தான், நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் அமைகிறதும் இறைவன் கொடுத்த வரம் தான். குறிப்பாக கல்யாணத்தை பற்றி பார்க்கும்போது, கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, நல்ல செயல்களை செய்யும் போது நல்ல கணவன் நல்ல மனைவி அமைவார்கள். நான் இந்த ஜென்மத்தில் பூரா நல்லதானங்க பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் அப்படி அமைஞ்ச மாதிரியே தெரியலையே, போன ஜென்மத்தில் ஏதோ பஞ்சாயத்து பண்ணிடுறீங்கன்னு அர்த்தம். சரி, தெரிஞ்சோ தெரியாமல் பஞ்சாயத்து பண்ணிட்டேங்க. இப்போ எனக்கு மோசமான கணவனோ மனைவியும் அமைஞ்சிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது? ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு கருணை உள்ளத்தோடு அன்னதானம் செய்து கொண்டே வரும்போது, இறைவன்கிட்ட பிரார்த்தனை வைத்து கொண்டே வரும்போது, தவ பயிற்சியில் வேண்டிக் கொண்டே வரும்போது, நிச்சயமாக உங்களது கணவன் அல்லது மனைவியோடைய மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றம் அடையும். இப்படியே வாழ்ந்துடலான்னு மட்டும் நினைக்காதீங்க, நிம்மதி என்பது போய்விடும். அப்போ என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த காமம் என்பதற்கு மாபெரும் அடிப்படையாக இருப்பது காதல். இந்த காதலிக்கணும்னா அவங்கக்கிட்ட நல்ல குணம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. நல்ல குணம் இருந்தாலும் இல்லைனாலும் நான் காதலிக்க தயார்ன்னு இருக்கிறது தான் மாபெரும் ஞான நிலை. அதுக்கு தான் பக்குவ நிலை வேணும், அதுக்கு அந்த பயிற்சி இந்த தன்மையெல்லாம் இருந்தால் தான் அது வரும், இல்லைன்னா வராது. நீ எப்படிப்பட்ட கெட்டவனாக வேணாலும் இருப்பா, நான் உனக்கு நல்லவனாக தான் இருப்பேன்ற தன்மையில் நீங்கள் இருக்கிறது ரொம்ப 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 கடினம். ஆனால் அப்படி நீ இருந்து பழகிட்டீங்கன்னா, அவங்க எப்பேற்பட்ட கெடுதல் மிக்க ஒரு கெடுதல் பர்சனாக இருந்தாலும் கூட, உங்களது அன்பும் கருணையும் அவர்களை கம்ப்ளீட்டாக டிராஸ்டிக்கலாக மாற்றிவிடும். ஆனால் அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப பொறுமை வேணும், அதுக்கு வந்து உங்களுக்கு வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும். ஆல்ரெடி ரொம்ப வாங்கிட்டேங்க, என்னால் சுத்தமாக முடியலங்க நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்குது. வேறு வழியே இல்லை, இறைவன்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வைக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது. அப்படி இல்லாட்டினா ஒரு மாபெரும் குருமாரோ அல்லது மாபெரும் தன்மையில் இருக்கக்கூடிய மகான்களோ நேரடி உபதேசம் கொடுத்து என்னன்னா, மருந்து தவறானது கிடையாது, டோசேஜை நீ அதிகப்படுத்த தவறிவிட்டீர்கள். எப்போ இந்த அன்பு எனும் மருந்திற்கான டோசேஜை அதிகமாக கொடுத்து விடுகிறீர்களோ, அப்போ நிச்சயமாக அப்பேற்பட்ட ஒரு கெடுதலையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் அந்த அன்பு எனும் மருந்திற்கு உண்டு. ஆனால் டோசேஜை அதிகமாக கொடுக்கறதுக்கு நீங்கள் முதல்ல தயார் நிலையில் இருக்கணும். என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு மருந்து கொடுக்கக்கூடிய தன்மையில் நீங்கள் இருக்கீங்களா? வெறிநாய் என்னதான் கடிக்க வந்தாலும் வெறிநாயை தடவி கொடுக்கக்கூடிய தன்மையில் இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கீங்க? யோசிச்சு பாருங்கள். ஆனால் அந்த தன்மைக்கு வந்துட்டீங்கன்னா 100% அந்த மருந்து என்பது வேலை செய்யும். ஸோ காதலை கடந்த காமம் என்பது நிச்சயமாக நிறைவு பெறாது. காதலோடு இருக்கக்கூடிய காமம் என்பது வாழ்நாள் முழுவதும் மாபெரும் ஆற்றலாக ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். இந்த தன்மையை உணர்ந்து நடந்து கொள்பவர்கள் வாழ்வில் மிக உயர்ந்த நிலை அடைவார்கள். அணங்கொள் ஆய்மையில் கொல்லோ கணங்குலையில் மாதர்கொள் மாலும் என்னெஞ்சு, நோக்குநாள் நோக்கதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டதுடைத்து. நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களும் ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பாலில் நேஷனல் லெவலில் பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவளை நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும்
இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.